ஓசூர் அருகே முட்டைக்கோஸ் விளைச்சல் அதிகரிப்பு, நோய் தாக்குதலின் காரணமாக விளைச்சல் பாதிப்பு, விவசாயிகள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த பாகலூர் அருகே தமிழ்நாடு கர்நாடகா எல்லை பகுதியான பி முதுகானப்பள்ளி கிராமத்தில் சுமார் 5 ஏக்கர் விளை நிலத்தில் முட்டைக்கோஸ் விளைச்சல் சாகுபடி செய்துள்ள சின்னப்பா விவசாயி தெரிவிக்கையில், முட்டைக்கோஸ் விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக முட்டைக்கோசுக்கு சுருகு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என விவசாயி கோனேரியப்பா மகன் சின்னப்பா தெரிவிக்கையில், முட்டைக்கோஸ் சாகுபடி செய்வதில் மிக சிரமம் உள்ளது. இதில் குறிப்பாக 90 நாட்களில் விளையக்கூடிய இந்த முட்டைக்கோஸ் 1 ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இந்த நிலையில் 5 ஏக்கர் முட்டைக்கோஸ் விளைச்சல் சாகுபடி செய்துள்ளேன். கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 20 கிலோ கொண்ட ஒரு மூட்டை முட்டைக்கோஸ் 700 முதல் 800 ரூபாய் வரை விற்பனையானது. இந்த நிலையில் தற்பொழுது முட்டைக்கோசிற்கு கரும்புள்ளி சுருகு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வியாபாரிகள் வாங்குவதற்கு பின்னடைவு ஏற்படுகிறது. இந்த நிலையில் 80 கிலோ கொண்ட ஒரு முட்டைக்கோசு மூட்டையின் விலை ₹200 மட்டுமே தோட்டத்தில் கொள்முதல் செய்யப்படுகிறார்கள் வியாபாரிகள். இந்த நிலையில் 90 நாட்களுக்கு 12 முறை மருந்து தெளிக்க வேண்டும். 1 முறை மருந்து தெளிப்பதற்கு 10,000-க்கு மேல் செலவாகிறது. குறிப்பாக 100 முதல் 150 லிட்டர் வரை மருந்து தெளிக்கப்படுகிறது. சொட்டு நீர் பாசனம் மூலமாக விளைச்சல் அமோகமாக உள்ளது. மழையின் காரணமாக சுருகு நோய் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் 5 ஏக்கருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளேன். செலவு செய்த பணம் கூட வரவில்லை என விவசாயி வேதனையோடு தெரிவித்தனர். பி முருகானப்பள்ளி கிராம விவசாயி கோனியப்பா மகன் சின்னப்பா. எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.